வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா, நம்ம பைக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் விடணும், அதோட சேர்த்து ஃபஸ்ட்டு ECU அப்டேட்டும் பண்ணணும். நேற்று கால் பண்ணி சொன்னாங்க இது மாதிரி ECU அப்டேஷன் வந்திருக்கு. ஆல்ரெடி இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 9 இருக்குது பைக்கில். ஸோ இப்போ 11 ஏதோ வந்திருக்கு. ஸோ அதை தான் அப்டேட் பண்ண வர சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் பண்ணுற டைமும் ECU அப்டேஷன் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் முடிச்சிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. நான் 12 o'clock அங்கே ரீச் ஆகிறேன் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் நான் சர்வீஸ் ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆக போகுது. ரீச் ஆகிட்டோம் நம்ம. இந்த பிரிட்ஜு இறங்கினோடனே லெஃப்ட் சைட் ஷோரூம், KTM ஷோரூம் இருக்குது. நம்ம சர்வீஸ் விட்டுட்டு சீக்கிரம் கொடுக்க சொல்லியிருக்கேன். 1 hour தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் சர்வீஸ் தான், 1 hour டு 2 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா முடிச்சுட்டு நம்ம ஆக்சசரி ஷாப்புக்கு போகலாம். ஓகே, வந்துவிட்டது KTM ஷோரூம். ஓகே, இங்கே தான் சர்வீஸ் பண்ணணும். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா KTM குளத்தூர் தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னா, நம்ம பைக்குக்கு புது ECU அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ உள்ளே வண்டி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன அப்டேட் பண்ணுறாங்க, எப்படி அப்டேட் பண்ணுறாங்கன்னு. வாங்க பார்க்கலாம். வண்டி எடுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது பைக் ரெடி ஆயிடுச்சு அப்டேட்காக. இப்போது பழைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெர்ஷன் 9. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 9 உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வெர்ஷன் 9. ஸோ இப்போ வந்து அப்டேட் வந்து 11 வந்திருக்கு. ஜி 11. ஸோ இது வந்து நம்ம 11 அப்டேட் பண்ண போகிறோம். நான் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம புது ஃப்ரெண்டு இன்றைக்கி கிடச்சிருக்காரு. JJ என்லெஸ் டிரைவர், என்லெஸ் ரைடர், பைக்கர். சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இப்போ செக் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் நாங்கள். ஸோ அவரும் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காரு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் போயிட்டுருக்கு. ப்ரோ தான் நம்ம வண்டிக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்காரு. ப்ரோ உங்கள் பேர் சுதாகர். சுதாகர், ஸோ காமிக்கிறேன் எப்படி அப்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த அப்டேட் பண்ணுற டூல். இந்த டூல் வச்சு தான் அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆகும். ப்ரோ எவ்வளோ நேரம் ஆகும்? மேக்ஸிமம் 1/2 hour ஆகும். ஸோ இது 1/2 hour ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ECU ஃபெயிலியர்னு காமிக்குது. ஸோ அப்டேட் ஆகிட்டு இருக்கனால அது அப்படி காமிக்குது. இது அப்டேட் ஆகி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ECU ஃபெயிலியர் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா அப்டேட் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த அப்டேட் ஆன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 11 உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணியாச்சு, ECU அப்டேட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். கோப்ரோ பேட்டரி நான் வந்து மாற்ற மறந்துட்டேன். ஸோ 30%லேயே இருந்தது. அதனால் நான் போகும்போது மட்டும் தான் ரெக்கார்டிங் பண்ண முடிஞ்சது. அதனால் மொபைலில் தான் நான் ஷூட் பண்ணேன். அங்கே பில்லு அமௌண்ட் கம்மியாக தான் இருந்திருக்கு, நான் எதிர்பார்த்த அளவு தான். ஏன்னா ஆல்ரெடி நான் நிறையா வீடியோஸ் நான் பார்த்துட்டேன் ஃபஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா, KTM ஏன் இப்படி கொள்ள அடிக்கிறாங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன டீட்டெயில், நான் பில்லை காமிக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. அது எது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறாங்க, அதாவது ஹிட்டன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஹிட்டன் சார்ஜஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பில்லை. வாங்க, இதாங்க பில்லு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ரீ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1.7 liter
கிட்ட டாப் அப் பண்ணியிருக்கோம். டாப் அப் இல்லை, கிட்டத்தட்ட ஃபுல்லாக ரீஃபில் தான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 1545 வந்திருக்கு. தென் ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது டேக்ஸோடு சேர்த்து 76 ருபீஸ் வந்திருக்கு. இந்த ஒரு பைசா, இந்த ஒரு பைசாலாம் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. அப்புறம் ரிங்கு, ஓ ரிங்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது ஒரு 4 ருபீஸ் 1 பைசா வந்திருக்கு. டோட்டலாக இது மட்டும் 1624.78. இப்போ மெயின் மேட்டர் என்னென்னா, இந்த சைடு பார்த்திங்கன்னா கன்சியூமபிள்ஸ்னு ஒரு 162 ருபீஸ் 26 பைசே பண்ணியிருக்காங்க. அது என்ன கன்சியூம் பண்ணியிருக்காங்க, என்ன கன்சியூம் ஆயிருக்கு வண்டி, எதுவுமே தெரியல. செயின் லூப்ரிகேஷன் இதான் மெயினாக பார்த்துங்க, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டுருக்காங்க பாருங்கள். மோத்தோலோட செயின் லூப்ரிகேஷன் 270 ருபீஸ் 96 பைசே, ஆல்மோஸ்ட் 271 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு தடவை ஒரே ஒரு வாட்டி செயின் லூப் பண்ணிவிட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சார்ஜுக்கு நம்ம ஒரு கேனே வாங்கிடலாம், வாங்கிட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு மினிமம் நம்ம அதை வந்து செயின் லூப் பண்ணிக்கலாம். பட் கேடிஎம் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு வண்டிக்கும் இவங்க 270 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி வரும், எல்லா வண்டிக்கும் 270 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து இந்த செயின் லூப்ரிகேஷன் வந்து அவங்க சொந்த காசில் எதுவுமே வாங்குறது இல்லை, நம்மக்கிட்ட காசு வாங்கி செயின் லூப் வாங்கி நமக்கே அடித்து திருப்பி நம்மக்கிட்டே வாங்குறாங்க காசு. செம்மல்ல கேடிஎம், இதை கொஞ்சம் திருத்திங்க. இதை பகல் கொள்ள மாதிரி தெரியுது எனக்கு, என்னை பொறுத்தவரைக்கும் என்னோடய அபிப்பிராயம் இது. மற்றவங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேடிஎம் இதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 40 ருபீஸ் 50 ருபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், பட் ஒரு கேன் லெவலுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வண்டிக்கு அவங்க 270 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரே ஒரு தடவை செயின் லீவ் பண்ணிவிட்டு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி அவங்க சர்வீஸ் வருது, ஒவ்வொருத்தருக்கிட்டும் அவங்க 270 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க பாருங்கள். நான் கொள்ளையடிக்கிறதாங்கன்னு சொல்லுவேன் எதுவுமே. ஒரு 40 ருபீஸ் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணால் ஓகே, பட் ஒரு ஒரே ஒரு வாட்டி செயின் லீவ் பண்ணிட்டு 270 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறது பகல் கொள்ள தான் என்னை பொறுத்த அளவுக்கும். 270 ருபீஸ்க்கு நான் ஒரு கேனு ஃபுல்லாக வாங்கிடுவாங்க கேடிஎம். இது ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, தெரிஞ்சு பண்ணிங்களா தெரியாமல் பண்ணுறீங்க? தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க கண்டிப்பாக, பட்டு இதை கொஞ்சம் மாற்றிக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். ஓகே கைஸ், உங்களுக்கு இது வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் நான் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.